வணக்கம். சிசாட் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பரில் நம்பர் சிஸ்டம் Part-4 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, சுனிதா வந்து ஒரு பேப்பரை மூணு பீஸாக கட் பண்ணுறாங்களாம். ஃபஸ்ட்டு பீஸோட லெங்க்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, 3 single digit ஆட் ப்ரைம் நம்பரோட ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா செகண்டு பீஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு பீஸோட லெங்க்த்துக்கும் தேர்டு பீஸோட லெங்க்த்துக்கு வந்து 1/3 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பீஸையும் தேர்டு பீஸோட லெங்க்த்தோட 1/3 ஆட் பண்ணால் வரக்கூடியதான் அந்த செகண்ட் பீஸோட லெங்க்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு பீஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பீஸையும் செகண்ட் பீஸையும் வந்து ஆட் பண்ணி வரக்கூடியதான் தேர்டு பீஸோட லெங்க்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அந்த என்ன கேட்காங்க அப்படின்னா, அந்த ஷீட்டோட லெங்க்த் எவ்வளோ இருக்கும், அவங்க எடுத்த ஒரிஜினல் ஷீட்டோட லெங்க்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு கேட்காங்க. ஃபஸ்ட்டு பீஸோட லெங்க்த் வந்து 3 single digit ஆட் ப்ரைம் நம்பரோட ஆவரேஜ்னு சொல்கிறாங்க. செகண்ட் பீஸோட லெங்க்த் வந்து ஃபஸ்ட்டு பீஸோட லெங்க்த்து, அது கூட தேர்டு பீஸோட 1/3 லெங்க்த்தை வந்து ஆட் பண்ணி தான் வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு பீஸோட லெங்க்த் என்னென்னா, ஃபஸ்ட்டு பீஸோட லெங்க்த்தையும் செகண்ட் பீஸோட லெங்க்த்தையும் ஆட் பண்ணி வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மூணு பீஸையும் XYZ எடுத்துவிடுவோம். இனி அடுத்த எக்ஸோட வேல்யூ என்னது, ஃபஸ்ட்டு பீஸ் லெங்க்த்து என்னது. ஃபஸ்ட்டு 3 ஆடு ப்ரைம் நம்பர், 1 எடுக்கக்கூடாது, 1 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ அடுத்த ப்ரைம் நம்பர், ப்ரைம் நம்பர் எதுலருந்தா ஸ்டார்ட் ஆகுது, 3லருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு 3 ப்ரைம் நம்பர் என்னென்னா 3, 5, 7, இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டலாக எவ்வளோ நம்பர் இருக்குன்னு டிவைட் பண்ணுவோமா. அப்போ 3 + 5 + 7 வந்து 15, டோட்டலாக 3 நம்பர்ஸ் இருக்குது, 15/3 ஆன்சர் வந்து 5 வரும். செகண்ட் பீஸோட லெங்க்த் என்ன தான், ஃபஸ்ட்டு பீஸோட லெங்க்த்து அதாவது X + Z/3, ஏன்னா தேர்டு பீஸை வந்து நம்ம இசட்னு எடுத்திருப்போம். இப்போ X + Z/3 வரும். இனி இதை வந்து எல்சியம் எடுத்து பார்க்கும்போது Y = 3X + Z/3 வரும். இனி இதில் ஆல்ரெடி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இக்குவேஷன் கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ கிடைக்கும், 15 + Z/3 எடுக்கும். இனி அடுத்த தேர்டு பீஸோட லெங்க்த் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 பீஸோட லெங்க்த்தையும் ஆட் பண்ணி வர்றது தான் தேர்டு பீஸோட லெங்க்த், அதாவது இசட் வந்து எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணி வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இசட்டோட வேல்யூ கிடச்சிட்டு அந்த செகண்ட் இக்குவேஷனில் இருக்க இசட்டோட வேல்யூவை ஃபஸ்ட் இக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட் இக்குவேஷன் என்னவா மாறிடும், Y = 15 + Z இடத்துல X + Y / 3 வரும். ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இப்போ இதிலருந்து ஒரு இக்குவேஷன் கிடைக்கும், 3Y = 15 + 5 + Y கிடைக்கும். அதாவது 15 + 5 வந்து 20 + Y, இதிலருந்து ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடச்சிட்டுனா இசட்டோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ டோட்டல் ஷீட்டோட லெங்க்த் எவ்வளவா இருக்கும், X, Y, Z எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரக்கூடியதான் ஆன்சராக இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 30 units தான் ஆன்சர். இனி அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தந்திருக்காங்க அப்படின்னா, 5 எத்தனை ஃபைவ்ஸ் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா. ஆனால் அந்த ஃபைவ்ஸ்க்கு என்ன கண்டிஷனா, அந்த 5க்கு முன்னாடி 3 வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 5க்கு அப்புறமா வந்து 7 வந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க கொடுத்த சீரியஸில் 5க்கு அப்புறமா 7, ஃபஸ்ட்டு 5ல பாருங்கள், 5க்கு அப்புறமா 7 இருக்குது, முன்னாடி 3 இல்லை. அப்போ இந்த 5 வரலாம், இந்த 5 செகண்ட் இருக்க 5 வராது, ஏன்னா முன்னாடி 3 இருக்கு, அதனால இது வராது. அது பின்னாடி 7 இருக்கே, அப்போ இது வரலாமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி 3 இருந்துச்சுன்னா அதை எடுக்கக்கூடாது. அப்புறம் லாஸ்ட் இருக்க 5லையும் அதுக்கு முன்னாடி 3 இருக்கு, அதனால அதை எடுக்கக்கூடாது. அப்போ ஒரே ஒரு 5 தான் இந்த சீரீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கும்போது, X, Y, Z ஒரு ட்ரிப்ளட்ஸ் இருக்குது, இந்த X, Y, Z ஆட் பண்ணோன்னா 6 வந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எத்தனை நம்பர் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்காங்க. இது பெர்முடேஷன் காம்பினேஷனில் உள்ளது தான். அது பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 1, 1, 4 எழுதலாமா, அதாவது 1 + 1 = 2, 2 + 4 வந்து 6. அதே போல் இதே மாற்றி போடலாம் தானே, 4 ஐயும் 1 ஐயும் மாற்றி போட்டு 4, 1, 4, 1 போடலாம். அதுக்கப்புறமா இப்படி எழுதலாம் தானே, 4, 1, 1 இப்படி இதிலையே 3 எழுதலாமா, அதே போல் 1, 2, 3 மாற்றி மாற்றி போட்டு எழுதலாம் தானே, 1, 2, 3 அதே போல் 2 ஐயும் 3 ஐயும் மாற்றி போட்டு எழுதலாம். இப்படி ஒரு 3 கிடைக்குமா, அதுக்கு இதிலையே நிறைய கிடைக்கும். அப்புறமா 1 2 வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு எழுதலாம்,
அப்புறமா 3யை ஃபஸ்ட்டு வச்சு எழுதலாம் மாற்றி மாற்றி. அப்புறமா எல்லோரும் மறக்கிறது என்னென்னா, இந்த மூணு தடவை இருக்கக்கூடிய 2 வந்து நம்ம மறந்துடுவோம், அதையும் சேர்த்து எழுதணும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு டோட்டலாக வந்து 10 நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். இப்படி எழுது மாற்றி மாற்றி போட்டு எழுத கஷ்டமாக இருந்தேன்னா, இதுக்கு ஈஸியான ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, n-1 CR-1, இதுதான். இது வந்து பெர்முடேஷன் காம்பினேஷனில் உள்ளது. என்னென்னா, எத்தனை இது XYZ ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும், 6 வரணுமோ அதான் என்னென்னு எடுக்கணும். XYZ 3 தானே இருக்குது, அதனால் ஆரோட வேல்யூ வந்து 3 எடுக்கணும். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், n-1 அதாவது 6-1 CR-1 3-1 அதாவது 5C2 வரும். இது நம்மளுக்கு பெர்முடேஷன் காம்பினேஷனில் தெரியும், 5C2 5 வந்து 2 times ரெடியூஸ் பண்ணுவோம், 5 × 4 அப்படின்ட்டு, டிவைடட் பை 1 × 2, இதுதான் ஆன்சராக வரும். ஆன்சர் வந்து 10. இது ஈஸியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 4th sum எயிட் டிஜிட் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை வந்து 3 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது, இந்த 3 இந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது. இப்போ ஒரு நம்பர் வந்து 3 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகணும் அப்படின்னா, அதில் உள்ள எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் வந்து 3 டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக 3 டிவைட் ஆகும். இது வந்து டிவிசிபிலிட்டி ரூல். இனி இந்த பி இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்னெல்லாம் போடலாம் நம்ம பார்க்கணும். பி இருக்கக்கூடிய இடத்துல 3 போடலாம், 6 போடலாம், 9 போடலாம், இந்த மூணுமே போட்டால் 3 டிவைட் ஆகும். ஆனால் 0 போட்டாலுமே, 0 போட்டு பார்த்தா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த டேர்ம், 0 போட்டு ஆட் பண்ணாலுமே அந்த வேல்யூ வந்து 3 டிவைட் ஆகும். அதனால் நம்ம அந்த 0 மறந்து எல்லாருமே 3 தானே போட முடியும், 3, 4, 6 தானே போட, சாரி 3, 6, 9 தானே போட முடியும் அப்படின்ட்டு தப்பு பண்ணிடுவோம். 3 வேல்யூஸ் தான் போட முடியும்னு நினைப்போம். ஆனால் 0 போட்டால் அந்த வேல்யூ வந்து ஆகுது, டிவைட் ஆகுது, அந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக 3 டிவைட் ஆகுது. இப்போ என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, 0, 3, 6, 9 தான் பாசிபிலிட்டி. அப்போ 4 வேல்யூஸ் வந்து போடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சீரீஸில் வந்து எக்ஸுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது ஈஸி தான், ஒவ்வொன்று வந்து ப்ரைம் நம்பராட்டு ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஃபஸ்ட்டு 132 3 ரெடியூஸ் பண்ணால் 129 கிடைக்கும், அதுக்கப்புறமா அதிலேருந்து 5 ரெடியூஸ் பண்ணால் 124, அடுத்த ப்ரைம் நம்பர் 7, அடுத்த 11, அடுத்த 13, அடுத்த 17 அப்படி ரெடியூஸ் பண்ணிட்டு வரும்போது ஆன்சர் கிடச்சிரும். 13 அடுத்த ப்ரைம் நம்பர் வந்து 17, இப்போ 93-17 வந்து 76 நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டினில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, அதோட நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் வந்து சேம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது ரிசல்ட்டிங் ஃப்ராக்ஷனில் வந்து என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசல்ட்டிங் ஃப்ராக்ஷன் வந்து ஒரிஜினல் ஃப்ராக்ஷனை விடக்கும் லெஸ்ஸாக இருக்கும் எப்போவுமே அப்படிங்கிறாங்க. ரிசல்ட்டிங் ஃப்ராக்ஷன் வந்து ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் விடக்கும் கிரேட்டராக இருக்கும் இல்லை, அப்புறமா தேர்ட் இதில் இல்லை இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டெஃபினட்டாக எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு 4th ஆப்ஷனில் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஃப்ராக்ஷன் வந்து 3/5 எடுத்துவிடும், ரெண்டு குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், நியூமரேட்டரையும் ரெண்டு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோம், டினாமினேட்டரையும் ரெண்டு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ 3+2 5, 5+2 7. இப்போ ரிசல்ட்டிங் ஃப்ராக்ஷன் என்ன கிடச்சிருக்கு, 5/7 கிடச்சிருக்கு. இப்போ 5/7 நம்ம டிவைட் பண்ணி பார்த்தா 0.714 ஆன்சர் வரும், 3/5 டிவைட் பண்ணி பார்த்தா 0.6 ஆன்சர் வரும். இப்போ நம்மளுக்கு ரிசல்ட்டிங் ஃப்ராக்ஷன் தானே பெருசாக இருக்குது, அப்போ ஆல்வேஸ் கிரேட்டர் தாண்டி ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு எழுதணும். அடுத்து 7th கொஸ்டின், இந்த இதில் எக்ஸ் வேல்யூ என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸி தான், ஒன்று விட்டு ஒன்று பாருங்கள், 4 அப்புறமா அடுத்து ஒரு நம்பர் விட்டுட்டு 16, அடுத்து 16 அப்புறமா ஒரு நம்பர் விட்டுட்டு 36, 36 அப்புறமா ஒரு நம்பர் விட்டுட்டு 64, இப்படி ஒன்று விட்டு ஒன்று தான். 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர், 4+2 6, அப்போ 6 ஸ்கொயர், 6+2 8 ஸ்கொயர், 8+2 10 ஸ்கொயர் அப்படி போய்ட்டே இருக்கும். அதே போல் 196 வருங்க, 196 அப்புறமா 1 விட்டு 144 வந்திருக்கு. 196 14 ஸ்கொயர், அதிலிருந்து 14 2 மைனஸ் பண்ணால் 12 வரும், அடுத்த நம்பர் 12 ஸ்கொயர் வந்திருக்கு. அப்புறமா 12 2 மைனஸ் பண்ணால் அடுத்த நம்பர் 10 ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ அந்த 10 இன்னும் 2 மைனஸ் பண்ணும்போது அடுத்த நம்பர் 1 விட்ட நம்பர் வந்து 8 ஸ்கொயர்னு வரும், அப்போ ஆன்சர் வந்து 64. இனி 8th கொஸ்டின், இது இம்பார்ட்டண்டானது, இது கொஞ்சம் கவனித்து பொறுமையாக யோசிச்சு தான் பண்ணணும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ புக்குக்கு வந்து நம்பர் போடுறாங்க, 1 3089 டிஜிட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த புக்கில் வந்து எத்தனை பேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்காங்க. இது ஈஸி தான், ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் பேஜ் எவ்வளவா இருக்கும், 1 9 வரைக்கும் இருக்குமா, அப்போ டோட்டலாக 9 டிஜிட் வந்துடுமா,
அப்புறமா டபுள் டிஜிட் எதுலலாம் இருந்து ஸ்டார்ட் ஆகும், 10லேருந்து 99 வரைக்கும் டோட்டலாக 90 பேஜஸ் இருக்குது. ஒரு பேஜுக்கு 2 டிஜிட் வந்துச்சு, 90 பேஜுக்கு வந்து 180 டிஜிட்னு வரும். அதுக்கப்புறமா 3 டிஜிட் பேஜ்னு பார்க்கும்போது 100லேருந்து 999 வரைக்கும் வரும், ஒரு பேஜுக்கு 3 டிஜிட்டு. அப்போ 900 பேஜுக்கு எவ்வளோ இருக்கும், 2700 டிஜிட் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 2889 கிடைக்கும். ஆனால் அவங்க எவ்வளோ டிஜிட் யூஸ் பண்ணியிருக்காங்களாம், 3089 டிஜிட் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அப்போ நம்ம ரிமைனிங் வந்து 200 டிஜிட்டு இன்னும் பேலன்ஸாக இருக்குது. இந்த 200 டிஜிட்டுமே வந்து 4 டிஜிட் நம்பர் தான், ஏன்னா 3 டிஜிட் நம்பர் கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சாச்சு. இனி அடுத்த வர்றது இந்த பாருங்கள், 3 டிஜிட் நம்பர் எவ்வளோ பேஜோட முடிஞ்சு, 999 பேஜ், 999 இந்த பேஜோட 3 டிஜிட் நம்பர் முடிஞ்சிட்டு, இனி அடுத்த வரக்கூடிய பேஜ் வந்து 4 டிஜிட் பேஜாக தான் வரப்போகுது. அப்போ இதுவே இனி வரக்கூடியது எல்லாமே வந்து 4 டிஜிட் நம்பர் தான் நம்மளுக்கு வரப்போகுது. 200 டிஜிட் ரிமைனிங் இருக்குது, ஒரு பேஜுக்கு 4 டிஜிட் வச்சு மொத்தமாட்டு 50 பேஜில் அந்த 200 டிஜிட்டுமே வந்துடும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச டோட்டல் பேஜஸ் எவ்வளவு, 999 பேஜஸ், அது கூட ஒரு 50 பேஜஸ் ஆட் பண்ணால் 1049 பேஜஸ். இதில் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த 3089 டிஜிட்டுமே வந்து கவர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஆன்சர் 1049. அப்புறமா 9th க்வெஸ்சன், நம்பர் 136 வந்து 5B7 கூட ஆட் பண்ணும்போது 7A3 ஒரு சம் கிடைக்குதான். இதில் வந்து இந்த 7A3 வந்து எக்ஸாக்டாக 3 டிவைட் ஆகும், அப்படின்னா பியோட வேல்யூ இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ 136 5B7 கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ 6 7 ஆட் பண்ணால் 13, ரிமைண்டர் மேலே ஒரு 1 போயிடும். இப்போ பாருங்கள், இது அப்படியே வச்சுக்கோங்க. இனி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டினில் என்ன இருந்திருக்காங்கன்னா 7A3 இது வந்து கம்ப்ளீட்டாக 3 டிவைட் ஆகும். அப்போ இந்த இடத்துல ஏயோட வேல்யூ என்னெல்லாம் போட்டால் 3 டிவைட் ஆகும்னு பார்க்கணும். ஏயோட வேல்யூ 2 போட்டால் போதுமா, ஏன்னா 7+3 10, 10+2 12, 3 டிவைட் ஆகும். இனி ஏயோட வேல்யூ 5 3 டிவைட் ஆகும், 7+3 10, 10+5 15, இதுவும் 3 டிவைட் ஆகும். இனி 7+3 10, 10+8 18, இதுவும் 3 டிவைட் ஆகும். அப்போ 2 5 8 இதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு வந்து 3 டிவைட் ஆகக்கூடும், டிவைட் ஆக முடியும் அந்த நம்பரால். இனி அடுத்து இதில் ஃபஸ்ட்டு 2 போட்டு பார்ப்போம். 2 போட்டு பார்க்கும்போது 3+1 4, இப்போ 2 இந்த இடத்துல 2 போட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் ரிமைண்டர் வந்து ஒரு 1 மேலே போயிருக்கு. இந்த இடத்துல அப்போ 12 வந்தாதான் மேலே வந்து 1 போகும், 12 வந்தால் தான் மேலே வந்து 1 போகும். அப்போ தான் 5+1 6, 6+1 7, அப்போ இந்த இடத்துல வந்து 12 வரணும். இப்போ நம்ம வந்து 2 போட்டோன்னு வைப்போமே, ஏயோட வேல்யூ 2 போட்டோன்னா நம்மளுக்கு 12 வரணும். 12 வந்தால் தான், ஏன்னா அப்போ தான் இந்த இடம் கரெக்டாகும். 5+1 6, 6+1 7 ஆகும், 12 வரணும். அப்போ 12 வரணும், இந்த இடத்துல 12 வரணும் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே 4 இருக்குது. பியோட வேல்யூ 8 போட்டால் தானே இந்த இடத்துல 12 வரும். இப்போ ஆன்சர் வந்து பியோட வேல்யூ 8 தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இனி நெக்ஸ்ட்டு 10th சம்மு, ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்குது, நேச்சுரல் நம்பர் இருக்குது. அதை அந்த நம்பரையும் அதை ரிவர்ஸ் பண்ணி வரக்கூடிய நம்பரோட ரேஷியோ என்ன கிடைக்குது அப்படின்னா 4:7 கிடைக்குது. அப்படி எத்தனை பேர் வந்து நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 டிஜிட் நம்பர்னால் போன வீடியோலேயே சொன்னேன்னா 10x+y எடுப்போம். இனி அதை ரிவர்ஸ் பண்ணும்போது 10y+x எடுப்போம். இந்த ரெண்டோட ரேஷியோ தான் 4:7 சொல்லியிருக்காங்க. இனி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸும் ஒய்க்குமான ரேஷியோ வந்து 1:2 இருக்குது அப்படின்னு, அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 1, அதில் 2 மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் வேல்யூ கிடைக்கும். அப்படி எத்தனை ஃபார்ம் பண்ண முடியும், ஃபஸ்ட்டு 12 எழுதலாமா, 1 × 2 2, அடுத்து 2 × 2 4, அது ஃபஸ்ட்டு வேல்யூவோட 2x இருக்குது செகண்ட் வேல்யூ. அப்படி x:y வேல்யூ வந்து 1:2, அப்படி ஃபஸ்ட்டு வேல்யூவோட 2x செகண்ட் வேல்யூ இருக்கணும். அப்படி 12 24 36 48, இனி 5 10 எழுதலான்னு நினைப்போம், ஆனால் 5 10 எழுதக்கூடாது, ஏன்னா 5 10 5 × 2 10 தானே, அப்போ 5 10 எழுதலாம்னா நினைப்போம், அப்படி எழுதக்கூடாது. 5 10 எழுதணும்னா 3 டிஜிட் நம்பராக போயிடும், டிஜிட் வந்து கூட்டிடும். அதனால் நம்மளுக்கு இப்போ 2 டிஜிட் நம்பர்னு இப்படி 4 நம்பர் தான் எழுத முடியும். அப்போ ஆன்சர் வந்து 4 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட 4th பார்ட்டு முடிஞ்சுது. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 5th பார்ட்டு பார்க்கலாம். நன்றி.